ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். விஜே பிரபா அவரை வந்து பிராங்க் பண்ண போகிறோம். விஜே பிரபா வந்து எல்லாரையும் பிராங்க் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அவரையே பிராங்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டேல் ஷாப் பிராங்க் சொல்லிட்டு ஒரு பிராங்க் எடுத்தோம். அந்த பிராங்க் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து தொலைஞ்சிருச்சு, அந்த கார்டே வந்து தொலைஞ்சிருச்சு. அண்ணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண, நான் கஷ்டப்பட்டு அடி வாங்கி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தொலைச்சிட்டிங்களேடா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பதில் சொன்ன அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி ஓகே, டுடே கோமாளியில் வந்து அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி ஓகே பிராங்க் பண்ணலாம், பிராங்க் பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி இந்த பிராங்க் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் நான் ட்ரை பண்ணேன். என்ன, வேற ஒன்றுமே இல்லை, அடுத்த பிராங்க் ரெடி ஆகிட்டுருக்கு. சலூன் ஷாப் பிராங்க் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு அண்ணன்கிட்ட சொல்லி பிராங்க் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன வேலையில் இருக்காருன்னு தெரியலங்க, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன விஷயம் நான் சொல்லவே இல்லை, ஃபோன் பண்ணி சீக்கிரம் அர்ஜென்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரி அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. வரேன்னு சொல்லும் போது என்ன பண்ண போகிறேன்னா, அவர் வந்த உடனே இந்த மாதிரி வந்து சலூன் ஷாப் பிராங்க் வந்து கார்டும் ஃபார்மட் பண்ணிட்டேன், ஃபார்மட் பண்ணி டெலிட் ஆகிடுச்சு, ஃபுட் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டத்தில் இருந்த ஃபுட்டேஜும் டெலிட் ஆகிடுச்சுன்னு சொல்ல போகிறேன். அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாருன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போனாதான் தெரியும். வீடியோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா எந்த உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன அவ்வளோ அர்ஜென்டா சொல்லு, முடிஞ்சிச்ச ஒர்க்கு? அதை பற்றி தான் சொல்லலான்னு இருந்தேண்ணே. எடிட் பண்ணிட்டு இருந்தேண்ணா, ஃபுட்டேஜ் காணணும் சலூன் ஷாப்பு. ஃபுட்டேஜ் டெலிட் ஆகிட்டு இருக்குண்ணா. ஏய் என்ன லூசு, ஃபுட்டேஜ் எங்கடா? ஃபுட்டேஜ் டீல் தானே, லோகன் டிஸ் டீலை வச்சுருந்தேண்ணா, எடிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து இது உள்ளே போல டீல் இருந்து பாருங்க. அதான சொல்கிறேன், எடிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல்லாகவே வந்து வரல, எரர் அந்த மாதிரி காட்சி, உள்ளே போகாமல் ஜீன்ஸ் கிட்ட காட்சி, இது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு. சரி என்ன தான் பார்க்க வரும்போது இங்கே ஃபுட்டேஜே இல்லைண்ணா. கார்டில் இருக்கணும், கார்டு ஃபார்மட் பண்ணிட்டேண்ணா. சரி சிஸ்டத்தில் ஏற்றியாச்சு, அதனால ஃபார்மட் பண்ணிட்டேண்ணா. கார் எப்படா ஃபார்மட் பண்ணுவோம், நீ அவுட் எடுக்காமல் ஃபார்ம் பண்ண கூட சொல்லியிருக்கல நான். சரி அதான் ஏற்றியாச்சு, சரி வேறு ஃபுட்டேஜுக்கு எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேனு சொல்லிட்டு ஃபார்மட் பண்ணிட்டேண்ணா. ப்ரொமோ அக்ரிமெண்ட் எடுக்கும்போது என்னடா வேலை பார்க்குறீங்க, ஏற்கனவே அந்த டைல் ஷாப் பிராங்க்கு போயிடுச்சு, அதை வாங்கின அடி கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடுச்சு. அதை வாங்குறாரு பேர் தெரியல, ஒன்று தான் தெரியும் கூட. சதானா சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராக்கே பண்ண பண்ண முடியுமா பசங்கிட்ட கேளு. கேட்டுண்ணே, கேட்டுட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சின்ன இது இருந்தால் பரவாயில்ல, ஜிபி கணக்கில் இருக்கும்போது ரெக்கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்கண்ணா. சரி டெலிட் பண்ணது வந்து சரி டெலிட் ஆயிருந்தா கூட லோக்கல் டிஸ் இதில் இருக்குன்னு பார்த்தேனே, ரீசைக்கிள் பின்ல இருக்குமான்னு பார்த்தேனே, அதுவும் செக் பண்ணி பார்த்தேனே, அதுலேயும் இல்லைண்ணே. எதில் தான் இருக்கு அப்போ ஃபுட்டேஜ், அது எப்படி டெலிட் ஆயிடுச்சுன்னு தெரியல. டெலிட் ஃபுட்டேஜ் டெலிட் ஒரு ஃபுட்டேஜ்னா பரல, இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அந்த ஃபுட்டேஜை, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். சலூன் ஷாப் பிராங்க் நான் வெளியாட்டும் சொல்லவே இல்லை, கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடல, அதான் சஸ்பென்ஸாக கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா விளையாடிட்டு இருக்காரு. எடுங்க எங்கேயா இருக்கும், எடு தெரியுமான்னு ஃபுட்டேஜ் வருமா வராதா? ஃபுட்டேஜ் வரலாம், தண்ணி குடிங்கண்ணே. கம்னரா ஒரு நேரம் கம்னரா, தண்ணி குடிச்சா ஃபுட்டேஜ் வந்துருமா? இப்போ சரி தண்ணி குடிங்கண்ணே. என்னன்னு தெரியல, எடிட் தானே பண்ணிட்டு இருந்தேன், அது எப்படின்னு தெரியல. ஏண்டா என்னடா எல்லாருமே பண்ணா என்னடா பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த ஃபுட்டேஜ். அடி எனக்கே மனசு கஷ்டம், எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், அடியை கூட ஒரு பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்லுவேன் இப்போ? எனக்கே மனசு கஷ்டமாக தானே இருக்குது, என் எப்படி அதை அவங்ககிட்ட எப்படி சொல்லுன்னு தெரியல. நல்லா நேரில் வந்து சொல்லலாம், கதை சொல்லணும் அந்த பிராங்கில். போன லொக்கேஷனு ரெண்டு நாள் எடுத்த பிராங்க் ஆடி, பார்ட் த்ரீ எவ்வளோ பெரிய ஹிட்டு, பார்ட் ஃபோர் நல்லா புதுசாக கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடாமல் வச்சுங்க, சஸ்பென்ஸாக கொடுக்கணும், மொத்தத்தையும் நான் யோசிச்சிட்டேன். அதான் நான் ப்ரொமோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அது எப்படி போச்சுன்னே தெரிலண்ணா, எடிட் பண்ண சொல்லி எடிட் பண்ணிட்டுருந்தேன். சரி தண்ணி போகும், சரி தண்ணி குடிங்க, இது பார்த்துக்கலாம், தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு.
தண்ணிலாம் வேணாம், ஏன்டா எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. இதே ஒரு ஃபுட்டேஜ் காணனா மேட்ச் பண்ணலாம். ஆடியோ இருக்குல்ல, அது அந்த மொத்த ஃபோல்டர் போட்டு வச்சிருந்தேன். ஆடியோ ஆடியோ ஆடியோவும் போயிடுச்சு, ஃபுட்டேஜும் போயிடுச்சு. ஆமாண்ணா, அதான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். சரி ஓகே, ஃபோன்லேருந்து ஏற்றியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவும் டெலீட் பண்ணிட்டேண்ணே. நீ நினச்ச, நீ ஃபோன் பண்ணி சொல்லும் போதே நினச்சேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேனே, கடைசியில் ஏதாவது ரிகவரி பண்ண முடியுமான்னு பாடுறேன். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்களா, கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. எனக்கு அதான் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரிலண்ணே. இன்னமும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து ஏதோ பண்ணேன். தண்ணி மட்டும் குடிங்கண்ணே, தண்ணி குடிங்க, கொஞ்சம் கூலாவீங்க. இல்லை போன வாட்டி நீ கார்டு மிஸ் ஆனதுக்கே நான் எதுவுமே சொல்லலை சார். ஏதோ பசங்க தெரியாமல் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அசால்ட்டாக வந்து சொல்கிறேன், இவ்வளோ பேர் பிராங்க் மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு. அது எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரிலண்ணா. நான் சொல்லியிருக்கேன், அவுட் எடுக்காமல் கார்டை ரிமூவ் பண்ணாதீங்க, கார்டில் ஃபார்மட் பண்ணாமல். ஒன்றுக்கு நாலு கார்டு வாங்கி போட்டிருக்கேன். அதான் அதான் நாலு கார்டு நான் எதுவும் தெரியாமல் ஃபார்மட் பண்ணிட்டேண்ணே. அதுக்கப்புறம் கார்டு போட்டு கூட செக் பண்ணேன், இல்லை மற்ற ஃபுட்டேஜ் ஈஸியாக சொல்கிற டெலீட் ஆகிடுச்சுன்ட்டு. ஈஸா டெலிட் ஆயிடுச்சுண்ணா, டெலிட் ஆகணும்னு தெரிலண்ணா. டெலிட் ஆகணும் இன்னைக்கு இருந்திருக்கு, டெலிட் ஆயிடுச்சுண்ணா. அடுத்த வீடியோக்கு என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் என்ன பதில் சொல்லுவேன், நீ எவ்வளோ கவுண்டர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பேன், எவ்வளோ பாடி லாங்குவேஜ் இருக்கும். நான் அவ்வளோ பெருமையாக சொன்னேன், நிறைய குழந்தைங்க சிரிக்கும் இதை பார்த்து. ஃபீல் பண்ண தண்ணி குடிங்கண்ணா. ஏன்னா இந்தாங்க இந்தாங்க. ஏன் அழுவுறீங்க, ஏன் அழுவாதீங்கண்ணா. என்னண்ணா தண்ணி இருந்தாங்கண்ணே, தண்ணி விட்டு குடிங்க. சரி பார்த்துக்கலாம், இதுதான் நடக்கும்னு இருந்துருக்குண்ணே. தண்ணி குடிங்க. பண்ண முடியுமான்னு பாரு, மொத்த ஃபுட்டேஜ் காரத்தை வச்சு தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இல்லைண்ணா அதுக்குதான் சேஃபாக தானே வேலை பார்த்தேன் சார், எதுவுமே இதுவாக காரை தொலைச்சிட்டீங்க, இந்த வாட்டி ஃபுட்டேஜ் தொலைச்சிட்டீங்க, எண்ணெயும் தொலைச்சிருங்க அப்படியே போயிட்டு காணாம போயிட்டு அனௌன்ஸ் பண்ணுறங்க. என்னடா தம்பி, என்னடா வேலை பார்க்குறீங்க, சேஃபாக தானே வேலை பார்த்தேன். மற்றவங்க தானே, அது ஒரு வீடியோ, நமக்கு லைஃப் அது. சலூன் பிராங்க போய் டெலிவரி பண்ணி வச்சுக்கிங்களா அப்படி, அதுதானே நம்ம சேனலுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பார்ட் ஃபோர் அதுதானே, நானும் அதானே சொல்லாமல் சஸ்பென்ஸாக வீடியோ போடலான்னு நினச்சேன். கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடலடா, அதானே 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 பார்த்து பார்த்து எடிட் பண்ணணும், போய் எடுக்க முடியும், பார்த்து பார்த்து எடிட் பண்ணால் பிரயோஜனம். மொத்தமாக போயிடுச்சு, அதான் போயிடுச்சுண்ணா. இல்லையே கோவப்படாதீங்கண்ணா, நீ பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கு. எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீ நீ கூட இருந்துட்டே கஷ்டப்படுத்துறீங்க. அப்படிலாம் இல்லை, டெலிட் ஆகும் நான் என்னென்ன பண்ணுவேன், ஃபோட்டோலாம் எடுத்து போட்டேன், எனக்கு கேட்கவே இல்லை போட்டேன், எல்லாம் ஒரே. நான் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்ட உழைப்பு வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து ஃபேக்குன்ட்டாங்க. அது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, அடுத்த வீடியோ போட்டேன். கஷ்டமாக தான் இருக்கும், அடுத்த வீடியோ போட்டு என்னடா புரோஜனம், ஃபேக்னா ஃபேக்கு தான் அது. அத்தனை வருஷம் உழைப்புடா, பத்து வருஷம் கடந்து வந்தேன்டா, அப்படியே ஒரே வீடியோவில் வந்து ஃபேக் ஃபேக்குன்ட்டாங்க. அது ஆள் பத்தாச்சு அப்படியே காமிச்சு இது பண்ணிருக்கலாம், அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஃபேக் மாதிரி தான் இருக்காது. என்ன ஃபீல் பண்ணாதீங்கண்ணா, இந்த ஃபீல் பண்ணலடா தம்பி, அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு நீ உழைச்சிட்டு வந்து ஒருத்தன் உழைப்பு வந்து பொய் அப்படின்னா உனக்கு தெரியும் வேறு வழி என்னன்னு சொல்லிட்டு. சரி நான் வந்து சஸ்பென்ஸாக போடலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேண்ணா, சரி யாருக்கும் சொல்லாமல் சஸ்பென்ஸாக போட்டு இது பண்ணலான்னு பார்த்தேன், அது அப்படி ஆயிடுச்சு. இது இன்றைக்கி பார்த்தா வீடியோ ஃபுட்டேஜும் டெலீட் ஆயிடுச்சு, என்ன தெரிலண்ணே. இது ஹெல்ப் பண்ணால் ரீசைக்கிள் பண்ணல இருக்கும், அதுலேயும் இல்லை, கார்டில் இருக்கணும் கார்டிலையும் இல்லை, ஆடியோவும் இல்லை வீடியோவும் இல்லை. தெரிலண்ணா அந்த ஃபுட்டேஜ் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்துருக்கு போலண்ணா. அம்மா அதுக்கு தெரிலண்ணா, தெரியல. சரி உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே நடந்துருக்கேன், நடந்து இருக்குடா, ஏற்கனவே தான் பண்ணீங்க, நான் எதுவுமே சொல்லலை. ஒரு தடவை தான் சஜஸ்ட் பண்ணி போக முடியும், அப்போ கொஞ்சம் பொறுப்போட பண்ணணும்ல. ஒன்றுக்கு நாலு ஃபோட்டோவில் போட்டு வச்சுக்கோங்க, அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், ஈஸியாக மொத்தத்தையும் தொலைச்சிட்டு போயிடுச்சுன்னா.
தலை வலிக்கிறாடி என்ன பண்றீங்க ஏ ரொம்ப இது பண்ணாதீங்கனா பாத்துக்கலானா மொத்தமா பாத்துட்டீங்களே மொத்தமா மொத்த பிராண்ட் மொத்தமா போச்சு ஏ ஃபீல் பண்ணாதீங்க என்ன கண்ணு அழுவாதீங்க என்ன தண்ணிலாம் இருக்கு போடுறதே வாரத்துக்கு ஒரு வீடியோ அதானே நான் கரெக்டாக தானே பண்ணேன் சிஸ்டர் டெலிட் ஆயிடுச்சுண்ணே சிஸ்டர் டெலிட் ஆயிடுச்சு சிஸ்டம் ஏன் டெலிட் ஆயிடுச்சுண்ணா கேட்க முடியுமா உன்ட்ட தானே கேட்க முடியும் சிஸ்டத்தை யார் ஆப்ரேட் பண்ணுறது நீ தானே எடிட்டராக உட்காந்துருக்க வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா இது ஈஸியாக விட்டு போயிடலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு நாளோட உழைப்பிடாது இப்போ திருப்பி அதேமாதிரி அமையுமா வீடியோ அமையாது அண்ணா என்ன பண்ணுறேன்னு தெரியலண்ணே தெரியாமல் தானே ஒரு ஹாஃப் அன் அவர் தனியிட்டு இருந்தேன் சரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் சரி ஃபோனில் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் நேரில் கூப்பிடலான்னு நினச்சேண்ணே கொஞ்ச நாளாகவே நே சரியில்லைண்ணே நேரம் சரியில்லை தான் ஏற்கனவே அந்த ஃபுட்டேஜ் சொல்லிட்டு வாங்க அடி இன்னும் வலிக்கிறதா காலில் எனக்கும் அதான கஷ்டப்பட்டுச்சு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே காடட்டும் எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து டெய்லியும் டெலிட் ஆயிடுச்சு அதுவும் எடிட் பண்ணி வச்சு அண்ணியை கேளு ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு போயிடுச்சுன்ட்டு எடுத்து வந்து பார்க்க கூட முடியல அப்படியே காட தொலைச்சிட்டேன் இப்போ பார்த்து ரசிச்சு பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் அன்னைக்கு தான் பார்த்து ரசிச்சுட்டு நல்லா இருக்குதா இங்கெல்லாம் குழந்தைங்க சிரிப்பாங்க இங்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் அவ்வளோ ஃபன் இருக்குது அதில் மொத்தத்தையும் டெலிட் ஆகிடுச்சுண்ணே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குண்ணே சரி இருங்க இருங்கண்ணே இது ஏதாச்சும் இது பண்ணிட்டு போகலாண்ணே என்ன பண்ண முடியும் கம்ப்யூட்டர் தூக்கி அப்படியே அப்படியே போட்டு வந்து ரோட்டில் அதுதான் பண்ண முடியும் நான் ஏன்னா இப்படி பேசுகிறீங்க உட்கார் வேறு வேலை இல்லைல்ல ஆஃபீஸ் ஆற்றிட்டு வா அவ்வளோதான் இருந்தது ஒரு ஃபுட்டேஜ் அதுவும் டெலிட் பண்ணிட்டீங்க அதானே எடிட் அதுவும் நான் பாதி எடிட் பண்ணி முடிச்சுட்டேண்ணே பாதி எடிட் பண்ணக்கப்புறம் டெலிட் ஆச்சுன்னா ரொம்ப எனக்கு பொறுப்பாயிடுச்சுண்ணே எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரிலண்ணே ஏதாவது எடுக்க முடியுமா ஏதாவது சொல்கிறா ஆறுதலாக சொல்கிறா பண்ணிடலாண்ணே யார் கேட்கலான்னு பிரச்சனை முடியாது முடியாதுண்ணா முடியாதுன்னு வார்த்தை வரவே கூடாதுடா இல்லைண்ணா நான் கேட்குறேன் அட்டை கேட்போம் ஏதாவது பண்ணலாம் எத்தனை ஜிபி அது தெரிலண்ணா அது இருக்குண்ணே 18 GB அந்த மாதிரி 18 GB எவன் ரெக்கார்ட் போனால் நான் தான் சாப்பிட கண்டுபிடிக்கணும் போயிட்டு 18 GB ரெக்கார்ட் பண்ணுறது நானும் கேட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் எப்படி கேட்டேன் எப்படி ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணுறதுன்னு கேட்டியா எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு கேட்டேண்ணா சிரிக்கிற ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிட்டு சிரிக்கிற நான் டெலிட் ஆயிடுச்சுண்ணா என்ன பண்ணுறேன்னு தெரிலண்ணே என்ன இது பண்ணுறதுனே தெரிலண்ணே சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க எல்லாம் சேர்ந்து ஏன்னா இப்படி ஃபீல் பண்ணாதீங்கண்ணா ஃபீல் பண்ணாமல் எப்படா இருக்கிறது எவ்வளோ ஃபுட்டேஜை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்கன்னா என்னடா ஆகும் என்னடா சொல்கிறது உன்னை பொறுத்தவரைக்கும் அந்த வீடியோவாக இருக்கா எனக்கு அப்படி இல்லைடா எல்லாமே நன்மைக்கு நடக்கிறது ஃபுல்லாக நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு போகணும் ஒரு ஒரு வீடியோவும் அப்படி பார்த்து 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 பண்ணுறோம் ஏண்ணா நடக்கிறது ஃபுல்லாக நன்மைக்கே நினச்சிட்டு போயிடலண்ணே நம்ம லைஃப்டா அது வாழ்க்கை உனக்கும் வாழ்க்கை எனக்கும் வாழ்க்கை சரி உங்களுக்கு எதாவது தெரியுமே சொன்னேன் கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது உட்காந்து உட்காந்து ஃபீல் பண்ண தான் தெரியும் எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அதான் உங்ககிட்ட சொல்ல யோசிச்சேன் சரி வேறு வழி இல்லை அவர் நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் நான் எடுக்க முடியலண்ணே ஏன் அழுவாதீங்கண்ணே பார்த்துக்கலாண்ணே அடுத்து அடுத்த வீடியோ வேறு லெவலில் கொடுத்துடலாண்ணே ஆ நான் அடுத்த வீடியோ இது பண்ணிடலாண்ணே எந்திரிங்க உதயம் செந்துறீங்க உதயம் செந்துறீங்கண்ணா கிளம்புறாங்க நீங்கள் கிளம்பு நான் சாத்திட்டு வரேன் ஆஃபீஸ் இப்போ எந்திரிங்கண்ணா சரி பார்த்துக்கலாம் எந்திரிங்க நீங்கள் சொன்னால் கேள் நீ கிளம்பு வரப்போ அண்ணா எந்திரிங்கண்ணா போட அவங்க டைம் வச்சுன்னா நீ போட நான் வரண்டா போடா எந்திரிச்சுடா போகுது உதயம் செந்துறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரே செந்துறீங்கண்ணா கேமரா தொலைச்சிட்டேன் கேட்டு கேமரா தொலைச்சிட்டேன்
கேமரா தொலைச்சு வந்துட்டியாடா? இல்லை நான் கேமரா அது இருக்குண்ணே. அப்புறம் என்ன விஷயம் இருக்கு? இதுக்கு மேலே என்ன விஷயம் இருக்க போகுது? இருங்க அண்ணா, சலூன் கடை வந்துடலண்ணா, டெலிட் ஆச்சுன்னு சொன்னலண்ணா, அது இதுவான்னு பாருங்கண்ணா. போடா, எங்க நிறுத்த போத? சும்மாண்ணா, டெலிட்லாம் பண்ணலண்ணா. சரி, உங்களை வந்து பிராங்க் பண்ணலாமே ட்ரை பண்ணேண்ணா. ஏன்னா ஏன் அப்படி இருக்க? சரி, வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஃபுட்டே தொலைஞ்சிடுச்சு. என்னென்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க சொல்லுங்கண்ணா. இல்லை, கேமரான்னு ஒன்று வச்சுருப்பீங்க, எங்கே அது? அங்கே பட்டாசு பாக்ஸ் இருதாண்ணே, அங்கே பாருங்க, பட்டாசு பாக்ஸ் இருதா? அது மாதிரி ஸ்லாப் பேக் வச்சுருங்க பாருங்க. ஏண்டாடி பாருங்க. ஸோ நம்ம தளபதி இருக்காரு, நம்ம தலைவர். ஸோ ரெண்டு பேரும் பார்க்க போறாங்க, நம்ம பண்ற பிராங்க. தண்ணி குடுங்க. அதான் சொன்னேன், அப்பலேருந்து தண்ணி குடிங்க குடிங்கண்ணே. இந்தாங்க சும்மாண்ணே, நீங்கள் எல்லாரையும் ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இது பண்ணேன். சரி, ஆஃபீஸ்க்குள்ளே சிம்பிளாக ஓகே, சும்மா ஃபுட்டேஜ் ஏற்கனவே டெலிட் ஆகிருந்துச்சு. சார், டெலிட் ஃபுட்டேஜ் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கேன். போன வாட்டி வந்து காடு தொலைச்சிட்டு வரும்போது கேட்டிங்க, இதுதானே ப்ராங்க்கா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் அது உண்மையிலே டெலிட் ஆகிடுச்சு, உண்மையிலே தொலைஞ்சி போச்சு அது. இல்லை, போன வாட்டி அதை தான் நினச்சேன், நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு தான் நினச்சேன். அதான், சரி ஓகே, போனவாட்டி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் உண்மையிலே நம்பிடுவார் போல அப்படின்னு நினச்சேன். இருக்குண்ணே, நீ கை கொடுத்து எங்க அதான் அங்கே இருக்கு. சொல்லி போட போறேன், இது வந்து டுடே கோமாலையில் போட போறேனே. சேனல் ஆமாம், அதுக்காக இவ்வளோ ரெடி பண்ணேன். இல்லைங்க, போன வாட்டியே வந்து ஒரு மெமரி கார்டு வந்து தொலைச்சிட்டாங்க, டைல் ஷாப் பிராங்க் ஒன்று வந்து பண்ணியிருந்தோம், அதை தொலைச்சிட்டாங்க. ஸோ அப்போவே நான் ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஸோ அப்போ நான் நினச்சேன் ப்ராங்க்னு நினச்சேன், கேர்லெஸ் அவங்கள்ட்ட கடைசியில் வந்து கடைசி வரைக்கும் கார்டு கிடைக்கல. ஸோ அதனால இதை நான் நம்பிட்டேன் இந்த ப்ராங்க்ன்ட்டு. ஓகே, சூப்பர் ராமியா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எமோஷனல் ஆகினா நினைக்கலண்ணே. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஃபுட்டேஜ் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணே. கூடிய சீக்கிரம் வந்து சலூன் ஷாப் ப்ராங்க் வந்து நான் சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன், இந்த வீடியோ மூலியமாக தெரிய வந்துருச்சு. சரி ஓகே, ப்ராங்க் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் ஆகும் பார்ட் 4. டுடே கோமாளி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சும்மா பிராங்க் தானே இது.